வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது பட்ஜெட் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை மீட்பது தொடர்பாக இன்று வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழக சிறப்பு குழுவினர் சந்திக்க உள்ளனர் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நகராட்சி பேரூராட்சி தலைவர் பதவிகளை திமுகவினர் கைப்பற்றிய நிலையில் தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் கழக தலைமை அறிவித்ததை மீறி போட்டியிட்டு வென்றவர்கள் உடனடியாக தங்கள் பொறுப்பை விட்டு விலக வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சென்னை குடிநீர் வாரியத்தின் மென்பொருள் பராமரிப்பு பணிகள் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளதால் வரி செலுத்துவோர்கள் மற்றும் நுகர்வோர்கள் வரி மற்றும் கட்டணங்களை மூன்று நாட்களுக்கு செலுத்த இயலாது என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் இன்று மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள இருபத்தி ஒரு மாநகராட்சியில் இருபது மாநகராட்சி துணை மேயர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் இன்று குதிரைகள் பங்கேற்கும் மாபெரும் குதிரை ரேஸ் போட்டி நடைபெற உள்ளது சென்னையில் பழுதடைந்துள்ள பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து சிசிடிவி கேமராக்களை சீர் செய்ய காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடியில் ஆயிரம் கோடி செலவில் பர்னிச்சர் பூங்கா அமைப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளார் சென்னை மாநகராட்சி மேயராக பிரியா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் மேயராக கல்பனா ஆனந்த்குமார் அவர்களும் திருச்சி மாநகராட்சி மேயராக மு அன்பழகன் அவர்களும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பெரியசாமி அவர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் தமிழக அரசின் பொதுத்துறை கூட்டுறவு நிறுவனமான ஆவின் பொருட்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்கான பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள தொழிற்கல்வி பாடத்தில் தேர்ச்சி பெறுவது அவசியமில்லை என்றும் மேலும் இம்மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சார் சார்பதிவாளர் அலுவலகங்கள் சனிக்கிழமையும் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சார்பு ஆய்வாளர் பணிக்கு மார்ச் எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் நெடுஞ்சாலைகள் மாவட்ட சாலைகளில் பெட்ரோல் நிலையம் சார்ஜிங் நிலையம் அமைப்பது தொடர்பாக விதிமுறைகள் குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஆசிரியர்களுக்கான பணிமாறுதல் கலந்தாய்வு மீண்டும் இன்று முதல் வருகின்ற பதினாறாம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்று புதிய அட்டவணையை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களுக்கு அரசு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மார்ச் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்ல இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் தேர்த் விழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் உள் மாவட்டங்களில் ஒரே இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்